அடிப்பட்ட புலி எப்படி பாயும், எப்படி பாயும், அந்த மாதிரி பாயணும் இல்லையா? கண்ணு கூட இமைக்கக்கூடாது, அப்படி ஓடணும். கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகம் அப்படிங்கிறார் படைச்சிருக்கங்கிற அதிகாரத்தில் இல்லையா? நம்மளுடைய வீரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, கையில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு யானை மீது எரிந்து விட்டு அந்த யானை மீது அந்த அம்பு குத்தி அந்த யானை மீண்டும் நம்மளை பார்த்து ஓடி வருது. ஏன்னா யானை தன்னுடைய பெருமை நிலைநாட்டும் இல்லையா? அப்படி அது ஓடி வரும்போது அந்த யானை யானையை எதிர்க்கிறதுக்கு வேலை காணமேனு தேடுறான். கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் அந்த களி மீது எரிந்து விட்டு இன்னொரு வேலை தேடுறான். தேடும்போது பார்க்குறான் தன் நெஞ்சில் இருக்கு அந்த வேலை. அதை பார்த்த உடனே அந்த நெஞ்சில் இருந்து அப்படியே பிடிங்கி சிரிச்சுக்கிட்டே என்ன ஒரு சந்தோஷம் அவனுக்குன்னா, வேலை தேடணும் அது நெஞ்சிலே இருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பனா என்ன நெஞ்சில பாய்ந்த வேலையே மறந்து சண்டையிடக்கூடிய ஒரு வீரம் அவனிடம் இருந்திருக்கு இல்லையா? இது தமிழனுடைய வீரம். அந்த அம்ப பிடிங்க என்ன செய்யறானா, யானை எதிர்க்க வேல் கிடைத்து விட்டதுன்னு சந்தோஷப்பட்டானா. அப்படிப்பட்ட படைச்செருக்குடையவர்கள் தமிழர்கள் இல்லையா? போர்க்குடியில் பிறந்து விட்டு போர்க்களத்தை கண்டு அஞ்சக்கூடாது. சிதைவிடத்தும் உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் கழிருங்கிறார். அதனால யானையானது பல அம்புகள் தைத்த நிலையிலும் போர்க்களத்திலே தன்னுடைய பெருமையை நிலைநாட்டும். அது போல சின்ன சின்ன இந்த ஜுஜூபி எக்ஸாமுக்குலாம் ஃபீல் பண்ணி இருக்க முடியுமா, வடாடே அடுத்து பார்ப்போம் அப்படின்னு இல்லையா? எப்பவுமே மனசுல இதுன்னா இதுக்கு அடுத்து நான் வருவேன், இன்னும் வருவேன், இன்னும் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம இந்த உலகம் போதாது, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த உலகம் அப்படின்னு சொல்ல மாதிரி. அந்த மாதிரி இந்த உலகம் உன்னுடைய சாதனைக்கு வந்து அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, நான் எழுந்து நடந்தால் இந்த பூமியும் உன்னுடைய காலடியில் தான் இல்லையா? எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ அவர்களை மிஞ்சிட என்ன தடை அப்படின்னு பண்ணார் பார்த்தீங்களா? அதனால நிச்சயமா புல்லாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம். புல்கூட பூமியினுடைய பசியை தீர்க்கவில்லை. அதுபோல கடலில் நான் ஒரு துளி என்று நீ என்ன செய்ய கலங்குவதில் பயன் என்ன, கடலில் நான் ஒரு முத்து என்று நீ என்ன செய்ய நிரூபித்து காட்டு. திண்ணைதானா உன் தேசம், இந்த தெருவா உன்னுடைய உலகம், திண்ணையை எடுத்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்குன்னு பண்ண பாருங்க தாராபாரதி. பெருங்கை என்பது மூலம் என்னது மூலத்தனம், விரல்கள் பத்து மூலதனம், நீ இருக்கு நெஞ்சில உரம் இருக்கு, அயராத உழைப்பு இருக்கு, விடா முயற்சி இருக்கு, நிச்சயமா ஜெயிப்போம்.